இது ஒரு நீத்தார் உறைவிடம். இறந்து போனவங்களை புதைக்கிற இடம். இந்த இடத்து உள்ளே வந்தாலே எப்படி இருக்கு பாருங்க. இதில் கொஞ்சம் வசதி படைத்தவர்களோட இடங்கள்லாம் வேறு மாதிரி இருக்கும், வசதி இல்லாதவங்களுக்கான இடங்கள் வேறு மாதிரி தெரியும். இங்கே பாருங்க, வசதி மிகுந்தவர் அவரோட உறைவிடம் எப்படிலாம் கட்டியிருக்காங்க பாருங்க. ரெண்டு பேர் இருக்காங்க இங்கே. இங்கே ஒருத்தர் இருக்கார், யாருன்னு தெரியல. அடைச்சிருக்கு கதவு, நான் உள்ளெல்லாம் போகல. நிறையா இடங்கள் இருக்கு. இன்று ஞாயிற்றுக்கிழமை, அதனால் விடுமுறைக்கு எல்லாரும் நீத்தரையர் உறைவிடத்துக்கு வந்து பார்க்குறாங்க. மலை மேலே ஏறிட்டுருக்கேன், அதனால் இன்னும் கொஞ்சம் மூச்சு வாங்குது. பாருங்க எவ்வளோ அழகாக கட்டியிருக்கேன். அடடா, இந்த கட்டிடக்கலை எல்லாம் வியக்கலாம் போல் இருக்கு. என்னெல்லாமோ வச்சு பண்ணியிருக்காங்க பாருங்க. இந்த ஒரு கட்டிடத்தை பாருங்கள் எப்படி கட்டியிருக்காங்க, வித்தியாசமாக இருக்குது. இந்த தேவதைகள் காக்கிற மாதிரி. இங்கே ஒன்று பாருங்க, பா மேலே ஏறலாமும் இருக்காங்க, யாருன்னு தெரியல. இடம் எப்படி இருக்கு பாருங்க. இந்த உறை வீடத்தை பாருங்க, இந்த அம்மா இவ்வளோ பெரிய வீடு கட்டி வச்சுருக்காங்க அந்த அம்மாவுக்கு. இது மாதிரி வசதி படைத்தோர் உறங்க அவங்க உயிர் நீத்தாலும் அவர்களுக்கு ஒரு இது இருக்குது பாருங்க. இதெல்லாம் சாதாரண மக்களோட உறைவிடம். எப்படி இருக்காங்க பாருங்க, தெரியுதுங்களா? மொத்தமாக கல்லறைகள் தான். இந்த பக்கமும் கல்லறை தான், கொஞ்சம் அளவு கம்மியாக இருக்குது. இந்த பக்கம் நிறையாவே இருக்குது. மேலே இருந்து மலை மேலே இருந்து இறங்கும்போது நிறைய பார்க்க முடியுது. கல்லறைகள்லாம் தூய்மை பணியாளர்கள்லாம் இருக்காங்க இங்கே. நம்ம அந்த பக்கம் போய் பார்ப்போம். உறைவிடத்துலாம் ஒரு அமைதி. நிறைய பேர் நடக்கிறாங்க ஞாயிற்றுக்கிழமைங்கிறதுனால, நிறையா வாகனங்கள் மகிழ்ந்துகள் வந்து நின்றுட்டுருக்கு பாருங்க. எத்தனை பேர் உட்காந்துருக்காங்க பாருங்க. லீவ் வந்து உட்காந்துடுறாங்க, அவங்களுக்கு விருப்பமானவங்க கல்லறை பக்கத்தில் சாப்பிட்டு. எல்லோரும் பூச்செண்டு மலர்ச்செண்டு வாங்கிட்டு வராங்க, மெழுகுத்தி வாங்கிட்டு வராங்க. இல்லை சில பேர் ஊதுபத்தி மாதிரிலாம் கொண்டு வந்து ஏற்றுறாங்க. எல்லாமே இங்கே வெலை கூட. இந்த பக்கம் இந்த பக்கம் என்ன இருக்குது, மாதிரி உட்கார மேடை எல்லாமே எடுத்து வச்சுருக்காங்க. எல்லோரும் விளையாடுறவங்கெல்லாம் விளையாடுறாங்க. இங்கே பாருங்கள் என்ன அருமையாக இருக்குது காட்சி, எவ்வளோ அமைதி. இதுவும் ஒரு வாழ்க்கை. நிறைய பேர் அந்த பக்கம் இருக்காங்க. அங்கே பாருங்கள் இந்த மாதிரி அப்படியே உட்கார்ற இடம் மாதிரி அனுப்பிச்சிருக்காங்க. ஆனால் ஒவ்வொன்றுத்துக்கு யாரோ இருக்கிறாங்க, அவங்களுடைய இதெல்லாம் இருக்குது. உடல்லாம் கல்லறை வந்தாச்சு. நம்ம அந்த பக்கம் போய் பார்க்கலாம், இந்த பக்கம் என்ன இருக்குன்னு. ஒரு பக்கம் சுற்றி வந்துட்டோம், இன்னொரு பக்கம் சுற்றி வந்துட்டு
நம்ம இப்போ இருக்கிறது ஒரு மயான கூடம். பார்த்தீங்கன்னா தெரியாது, ரொம்ப பச்சை பசேர்னு இருக்கும். இந்த இடத்துல நிறைய பேர் அமைதியாக தூங்கிட்டு இருக்காங்க. அதெல்லாம் பார்ப்போம் நம்ம. அது பார்க்கறதுக்கு முன்னாடி சில காட்ட விரும்புகிறவங்களுக்கு, பச்சை பசையில் புல்வெளியை பார்த்து ஏமாந்துடாதீங்க. இங்கே நீங்கள் பார்க்குற இடத்துலலாம் நிறைய பேர் யாரோ தூங்கிட்டே இருக்காங்க. இங்கே பாருங்க, ஒரு இறந்த போனவருக்கு ஒரு கூடம் கட்டியிருக்காங்க. இந்த கூடத்தை நீங்களே பாருங்க, ரொம்ப அழகாக இருக்குல்ல இந்த வீடு. இது இடுகாட்டிலேருந்து நான் எடுக்கிறேன். இது ஒருத்தரோட உதயுண்ட இடம் பாருங்க. இந்த இடத்துல எப்படி கட்டி வச்சுருக்காங்க, குளிர்சாதன வசதி வேற. பின்னாடி காடு செமையாக இருக்க காடு. இப்போது இது இடுகாடுன்னு சொன்னேன் இல்லையா, உங்களுக்கு கொண்டு போய் காட்டுறேன். இது இடுகாடு தான் நம்ம பார்க்கணும் இல்லையா. பாருங்க என்ன வீடுங்க, என்னால் இன்னும் நம்ப முடியல. நிறைய பேர் உயிரோடு இருக்கிறவங்க இந்த மாதிரி வீட்டில் இருப்பாங்களா தெரியாது. இறந்து போனவங்களுக்கு இது மாதிரி கட்டி வச்சுருக்காங்க. செத்தாக கூட காசு இருக்கிறவங்களுக்கு ஒரு மாதிரி, இல்லாதவங்களுக்கு ஒரு மாதிரி தான் அந்த உலகம். பறவை எல்லாம் பறக்குது, நிறைய பேர் வந்திருக்காங்க. இங்கே ஞாயிற்றுக்கிழமை, அதனால் நிறைய பேர் இங்கே பார்க்க வந்திருக்காங்க. இங்கே பாருங்க, இன்னொரு கூடம். இது ஒரு பெரிய கட்டிடமாகவே இருக்குது, ரொம்ப அருமையாக கட்டி வச்சுருக்காங்க. பாருங்கள் என்ன ஒரு வீடு. இறந்தவரோட பேரெல்லாம் எழுதி வச்சுருக்காங்க. அப்படியே வந்தோன்னா இந்த இடம் மயானம் இருக்குது. இவங்கெல்லாம் பாவம் சாதாரண மக்கள், எத்தனை ஊர்தி நிற்குது பாருங்க. மகிழ்ந்து நிறைய வரும். ஞாயிற்றுக்கிழமைனா இதே வேலை தான் பாருங்க. கண்ட இடமெல்லாம் யாரோ படுத்து உறங்கிட்டு இருக்காங்க. ஒரு இடுகாடு, அந்த பக்கம் பச்சை பசேல்னு இருக்குது. இந்த மாதிரி வீடுகள்லாம் இருக்குது. இந்த பக்கம் பறவைகள் ஒளி நல்லா நடைப்பயிற்சிக்கு உகந்த இடமாக தெரியுது. எத்தனையோ பேர் அமைதியாக உறங்கிட்டு இருக்கும்போது நம்ம அவங்க பக்கத்தில் இப்படி நடந்து போயிட்டுருக்கோம். என்ன ஒரு ஒரு இதுதாங்க பாருங்க. ஒவ்வொரு இதெல்லாம் எடுத்துகிட்டு வராங்க, நாயெல்லாம் எடுத்துகிட்டு வராங்க. நிறைய பேர் வந்திருக்காங்க இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை. இந்த மாதிரி வேறு ஒரு பதிவில் வேறு ஏதாவது நம்ம பார்க்கலாம். உங்களுக்கு இது பிடிச்சிருந்ததுன்னா வேறு என்ன சொல்ல போகிறேன், லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் தான். நான் தமிழில் சொல்கிறதுனால நிறைய பேர் புரியல, அதனால் இப்படியே பேசியிருக்கேன். பிடிச்சிருந்ததுன்னா பண்ணுங்கள். அழகான இடுகாடு, பின்னூட்டத்தில் போடுங்க. உங்களுக்கு இருக்கிற கேள்வியெல்லாம் கேளுங்க, பதில் சொல்கிறேன். இது நல்லாவே பண்ணுறாங்க. பறவைகள் ஒலி கேட்குது. சரி, நான் அப்படியே ஒரு சுற்று சுற்றிட்டு திரும்ப நான் இருக்கிற இடத்துக்கு போய் சேர்றேன். நன்றி, வணக்கம்.